ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹெட்லி சிக்கன். எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் லண்டன் தமிழன் ராஜு பாய் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அடுத்த 10 நாளைக்கு இதுதான் நம்ம வீடு. 10 டேஸ் ஃபுல் யூகே டூர் போக போகிறோம் இந்த மோட்டர் ஹோமில். ஸோ இது வந்து 10 டேஸ் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வரப்போகுது, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு உங்கள்கிட்ட ஒரு ஐ தாட் நான் வந்து உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுவோம், எப்படி உள்ளார் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட ஒரு டூர் காம்பினு ஆசைப்பட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ திங்க் தட் திஸ் இஸ் த ரைட் டைம். ஃபஸ்ட் இதுதான் என்னோட சீட்டாக இருக்க போகுது. நான் தான் மோஸ்ட்லி நான் தான் ட்ரைவ் பண்ண போகிறேன். இங்கே உட்காந்துக்கலாம், அங்கே எக்ஸ்ட்ரா சீட் இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது நடுவில். ஸோ ரெண்டு ஒரு டிரைவர் அண்ட் கண்டக்டர் இருக்குது, நம்ம கேமராமேன் தான் கண்டக்டராக இருக்கார். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ பிஃபோர் ஐ கோ இன் டு திஸ், நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இங்கே தான் கேஸ். ஸோ குக்கிங்க்கு ஹீட்டிங்க்கு எல்லாத்துக்கும் கேஸ் இருக்கும், கேஸ் சிலிண்டர் இருக்குது. அந்த சிலிண்டர் நான் அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அது ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட் திங். வண்டி கிளம்பும்போது க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க, டெஃபினட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வெடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். உள்ளார என்ட்ரி பண்ணோன்னு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கே பேசஞ்சர்ஸ் உட்கார இடம். ஸோ வந்து ஒரு 1, 2, 3, 4, 5, 6 குழந்தைங்க இருந்ததுன்னா 7, 8 கூட உட்காரலாம். உள்ளே உட்காந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் டைனிங் எல்லாம் இங்கே பண்ணிக்கலாம். இது என்னன்னா எல்லாமே ஃபோல்டபுள். இப்போ இது எடுத்தீங்கன்னா இதை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டு இது ஒரு பெட்டாக மாறிடும். ஸோ இது 2 பெட், டபுள் பெட்டு மாறிடும். இது ஒரு சிங்கிள் பெட்டு, குழந்தைங்க இருந்ததுன்னா சிங்கிள் பெட்டு கூட பண்ணிக்கலாம் இங்கே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரேஜ் இருக்கு. உங்களோட என்னென்ன ஐட்டம்ஸ் வைக்கணுமோ எல்லாமே வச்சுக்கலாம். இதை ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது, எல்லா இம்பார்ட்டன்ட் திங்ஸும் வச்சுக்கலாம். இங்கே லைட் இருக்குது, ரீடிங் லைட்ஸு. ஸோ நீங்கள் ஏதாவது லைட் போட்டு இது பண்ணணுன்னா நீங்கள் உட்காந்து லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏற்கனவே வந்து 6 பேர் உட்கார்ற மாதிரி சீட்ஸ், ப்ளஸ் 3 பேர் படுக்கிற மாதிரி சீட்ஸ். இது டோட்டலாக பெட்டாக மாறிடும். மேலே இது ஒரு டபுள் பெட்டுங்க, இது ஒரு குயின் பெட்டு. 3 பேர் தூங்குற மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. இப்போ கொஞ்சம் மேலே காமிச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வரும், ஃபுல் ஸ்பேஸ் இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு 3 பேர் தூங்கிக்கலாம், இல்லை 2 பேர் நார்மல் சைஸ் நம்ம மாதிரி சைஸ்னு 2 பேர் தூங்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இதாங்க நம்ம கிச்சன். இங்கே தான் நம்ம சமைக்க போகிறோம். ஸோ எங்கெங்கே முடியுமோ சமைப்போம். இங்கே ஸ்டவ்வெல்லாம் இருக்குது, கொஞ்சம் அதுவாக இருக்குது பட்டியா. இந்த ஸ்டவ் வந்து மெயினாக கேஸால் யூஸ் பண்ண முடியும். இங்கே எல்லாமே கிச்சன் ஸ்டோரேஜ். இது சிங்க்குங்க, இதில் நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்பப்போ எடுத்து கழுவிக்கலாம். இந்த உள்ளார ஃபுல்லாக சிங்க்கு, இதெல்லாம் கிச்சனோட ஸ்டோரேஜ். ஸோ உள்ளார எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. சில ஐட்டம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, கெட்டில் லெட்டில்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வச்சு நம்மளே சமைச்சிக்கலாம். இது முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் பாத்ரூம். உள்ளார பாத்ரூம் இருக்குது, டாய்லெட்ஸ் இருக்குது. இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் எங்கேயும் போகணுன்னு அவசியம் இல்லை, ஃபுல்லாக இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பின்னாடி இங்கே ஸ்டோரேஜ் இருக்குங்க. பட் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை காமிச்சிடுறேன். ஃப்ரிட்ஜு மேலே ஃப்ரீசரு, இங்கே ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இது வந்து மூணு இதில் ஒர்க் ஆகும், கேஸில் ஒர்க் ஆகும், எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் ஆகும், ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டினா ஹுக்காதுன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா பேட்டரியில் கூட ஒர்க் ஆகும். ஸோ மூணுலேயே நம்ம இதில் ஒர்க் பண்ணுவோம். மேலே வந்து இங்கே உங்கள் க்ரில் இருக்குது, ஏதாச்சும் க்ரில் பண்ணிக்கணும்னா இதில் க்ரில் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் அகெயின் ஸ்டோரேஜ், இங்கே பாருங்கள் ஒரு ப்ராப்பர் வாட்ரூப் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஹேங்கர்லாம் மாட்டிக்கலாம், மேலெலாம் திங்ஸ் வச்சுக்கலாம், உங்களோட ப்ராப்பர் வீடு மாதிரி ஆகிடுது. அப்புறம் 2 பெட்டு இங்கே. நாங்கள் வந்து இந்த பாருங்க இதெல்லாம் இங்கே வச்சுருக்கோம் ஏனிலாம். இது வந்து மேலே ஏறி படுக்கிறதுக்கு இது ரெண்டும் இருக்குது. இங்கே வென்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக வென்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வெளியில் தூங்கும்போது நல்லா அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஃபெசிலிட்டி சூப்பராக இருக்குது. ஓகேவா, இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்துட்டோம். வாங்க பின்னாடி கீழே போய் காமிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்டோரேஜு, கீழே ஸ்டோரேஜ். ஸோ நீங்கள் இங்கே பெட்டு பார்த்தீங்களா, மேலே அது கீழே ஸ்டோரேஜ் இருக்குது. அப்புறம் இந்த வயர் தான் நீங்கள் எங்கேயாச்சும் பிச்சுக்கு போட்டிங்கன்னா அந்த பிச்சில் வண்டியை சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த வயர், அந்த வயரை யூஸ் பண்ணுவாங்க. பைக் ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக பைக்ஸ் எல்லாம் அவங்களோட சைக்கிள்லாம் எடுத்து மாட்டிட்டு கொண்டு போகிறதுக்கு ட்ராவல் பண்ணிங்கன்னா. பின்னாடி வந்து கிளாஸ் இருக்குது. இதான் WC, டாய்லெட்டோட யூஸ் பண்ண வேஸ்ட்லாம் எடுத்து
நீங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் பிச்சை வண்டியை எடுத்துகிட்டு போய் நிறுத்தும்போது அதில் இது கிளியர் பண்ணிக்கலாம். இந்த பிச்சை பற்றி எப்படி புக் பண்ணுறது, என்ன மாதிரி அங்கே போய் இது பண்ணுறது எல்லாம் தனியாக உங்களுக்கு ஒரு எபிசோடில் சொல்கிறேன். பட் இது இப்போதைக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் இது ஃப்ரெஷ் வாட்டரு, இங்கே தான் எப்படியும் ஃபில் பண்ணிக்கணும். எவ்ரி இடத்துல எங்கே வண்டியை நிறுத்துறீங்களோ அங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அதை ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து எலக்ட்ரிசிட்டி, இங்கே தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுப்போம். வந்து நாங்கள் ஃபைனல் எல்லோரும் வந்தாச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, வாட்டர் குட் ஸ்டார்ட். நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். ஸ்டே டியூன். டி கா பிச்சு